உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகாங்க அவங்க ரூம்ல இருக்காங்கப்பா, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ரூம்குள்ள போனவங்க ரொம்ப நேரமா வெளியே வரவே இல்லை. அவங்க கிட்ட எவ்வளவு திமரா பேசினா தெரியுமா? அண்ணே, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும், இல்ல இந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காது. முடிவு கட்டணும்னா என்ன முடிவு கட்ட போறீங்க? அவ பாட்டுக்கு போனவள போக விடாம தடுத்தது யாரு? மகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னது யாரு? நீங்க தானே? அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி இப்ப பேசாத. நடந்த தப்ப எப்படி சரி பண்ண போற? மகாவை எப்படி சமாதானப்படுத்த போற சொல்லு. எந்த தப்ப சித்துப்பா? எந்த தப்ப நான் சரி பண்ணணும்? எந்த தப்பா? அப்ப நடந்தது எதுவுமே தப்பு இல்லையா? நான் மட்டும்தான் தப்பு பண்ணனா? நீங்கெல்லாம் தப்பே பண்ணலையா? இந்த உலகத்திலே இல்லாத பேரழகிதான் எனக்கு வைஃபா வரணும்னு நான் கேட்டேனா சொல்லுங்க. நான் கேட்டேனா? அன்னைக்கு ஒருத்திய காட்டி இந்த அழகிதான் உன் வருங்கால வைஃப்னு சொன்னீங்க. நீங்க முடிவெடுத்தீங்க, நான் சம்மதிச்சேன். திடீர்னு வந்து அவளுக்கு நெத்தியில காயமாயிடுச்சு, அது தழுமாயிடும், அவ வேண்டான்னு சொன்னீங்க. கோவிலில் பார்த்த மதுமிதாவ உனக்கேத்த அழகின்னு சொன்னீங்க, அதுக்கும் நான் சம்மதிச்சேன். மது காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் நின்று போனா சித்திக்கு அவமானமாயிடும், கல்யாணம் பண்ணாம போகக்கூடாது, போனா குடும்பத்துக்கே அசிங்கன்னு மாமா சொன்னாரு, அதான் சம்மதிச்சேன். இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு? ஏன் விருப்பம் எங்க இருக்கு? நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க? நான் என்ன பண்ண? டேய், யார் என்ன வேணா சொல்லட்டும்டா, உன் புத்தி எங்க போச்சு? தாலி கட்டினது நீ தானே? இது பாரு, நீ என்ன செய்வியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நடந்ததுக்கு சீதா வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்க சொல்ல அவளை. அவன் மட்டும் மகா கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவன் இந்த வீட்லயே இருக்க முடியாது. ராம், அப்பா சொன்னது கேட்டல, ஒழுங்கா அவளை வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ, போன் சொல்றல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.